SRMPR Global Railways in Chennaiil irundhu சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 சென்னை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு நிவாரண நிதியை அள்ளி கொடுத்து விட்டதை போல் பாஜகவினர் அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மிக்ஜாங் புயலுக்காக மத்திய அரசு நிதி உதவி எதுவும் தரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரிடர் நிவாரண நிதியாக 7532 கோடி ரூபாயை கடந்த ஜூன் மாதம் 22 மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது எனவும் இதில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 450 கோடி ரூபாய் மட்டுமே எனவும் தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட நிவாரணத் தொகையை ஏதோ புயல் பாதித்த பிறகு தமிழ்நாட்டுக்கு வழங்கியதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த பாஜக முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிக கனமழை பெய்து பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு இதுவரை நிவாரண நிதி 1 பைசா கூட மத்திய அரசு ஒதுக்கவில்லை எனவும் ஏற்கனவே வழங்கப்பட்ட 450 கோடி ரூபாயை மிக்ஜாங் புயல் நிவாரணத்துக்கு பொய்க்கணக்கு காட்டுகிறார்கள் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். மிக்ஜாங் புயல் இடைக்கால நிவாரண நிதியாக முதலமைச்சர் 5060 கோடி ரூபாய் கேட்ட நிலையில் யானை பசிக்கு சோழபொறி போல் வெறும் 450 கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழ்நாட்டை வழக்கம் போல் மத்திய அரசு வஞ்சித்திருக்கிறது என அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்வதோடு களப்பணியாற்றும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்தால் அண்ணாமலை போன்ற அரைவேக்காடுகளை மக்கள் முற்றிலும் நிராகரிப்பார்கள் என கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார்.